நிறைய பணம் இருக்கிறார்கள்கிட்ட வந்து கொடுப்பதற்குரிய மனம் இருக்காது, கொடுப்பதற்குரிய மனம் இருக்கிறார்கள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்காது கொடுக்கறதுக்கு. எங்கேயோ இருந்து வாரீங்கள, எங்கெங்கயோ கேள்விப்பட்டு அந்த பிள்ளைகள் போடுறதால இன்றைக்கு பன்னிடம் வந்து கேளுங்க. சரியா ஒரு 25,000 தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு, சரி ஒரு 10,000 தாங்க. நிறைய பணம் இருக்கிறார்கள்கிட்ட வந்து கொடுப்பதற்குரிய மனம் இருக்காது, கொடுப்பதற்குரிய மனம் இருக்கிறார்கள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்காது கொடுக்கறதுக்கு. ஆனால் ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடியார்கள் குறைவாகத்தான் இருப்பினும் அப்படியானாக்களை வந்து காண்றதும் வந்து மிக மிக அரிதான விஷயமா இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இந்த நாவல் ரீதியில் அமைந்திருக்கக்கூடிய தியாகி அறக்கொடை நிலையத்துக்கு முன்னால் தான் இருக்கிறேன். குறிப்பாக இந்த வருஷத்தண்டு வந்து ஒரு காணொலி நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க. நிறைய பேருக்கான உள்ளுணர்வு படிகள், அதை விட வந்து உதவி திட்டங்கள், பல்வேறுபட்ட விஷயங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கான தேவைகள்லாம் செய்யப்பட்டிருந்தது. அவட்ட பிறந்தநாள், அவட்ட பிள்ளைல பிறந்தநாள்னு சொல்லி தொடர்ந்து கணக்கு வழக்கே இல்லைப்பா, தொடர்ந்து உதவிகள், காசுகள் வரக்கூடிய ஆக்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரை அவருக்கு நிறைய பயனாளிகள் இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக இந்த மருத்துவ தேவையாயிருக்கக்கூடிய ஆக்கள், சில சிகிச்சைகளுக்கான பணங்கள், வாழ்வாதாரம், வீட்டு திட்டம், சில பேருக்கு வந்து காது கேட்காத இயந்திரம் எல்லாம் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபா வரையும் போது, அப்படியானவை எல்லாரையும் தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட அளவானவர்களை கூப்பிட்டு அவருக்கான உதவியை செய்யணும். சில பேர் யோசிப்பினால் இவர் எங்கேயோ கரத்த பணத்தை கொண்டு வந்தெல்லாம் செய்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி, என்னதான் பணம் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட, நான் அவற்ற பக்கம் நினைக்கல, உங்களோட பக்கம் நினைக்கல, ஆனால் இந்த மனசு அது செய்யக்கூடிய விஷயம் என்றது எல்லார்ட்டையும் கிடையாது. அதுக்காகத்தான் இந்த காணொலி வந்து இங்கே பதிவு செய்கிறோம். பல்வேறுபட்டவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். காலையிலிருந்து கொடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு. இங்கே என்ன நடக்குது, யார் யாருக்கு அப்படி இப்படிலாம் என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலி பதிவு செய்கிறது. இதே மாதிரி காணொலி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய அகளுக்கு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. காணொலி தொடர்பில் கருத்துக்களை வந்து கீழே நீங்கள் பதிவிடக்கூடியதாக இருக்கும். வாங்க மக்களை உள்ளே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். பிள்ளைக்கு கொப்பி புத்தகங்கள் எல்லாம் கொண்டு கொடுங்க படிக்கிறதுக்கு. புத்தகம் ஏழாம் புக்கு இங்கிலீஷ் புக் அதில் இருந்தால் கொண்டு வாங்க, அதோட ஒரு 10,000 ரூபாயும் கொடுத்து விடுங்க. எல்லாம் தேவையான சரியா பிள்ளை 6 மாதம் நாங்கள் காசம் 10,000 ரூபா அரசாங்கம் தானே, சும்மா அரசாங்கம் தான் பிரைவேட்டாச்சு. சரி ஒரு 10,000 ரூபா தாங்க. இந்த பட்டு வாங்க. என்ன அம்மா அஞ்சாம் ஆண்டு பிள்ளைக்கு புத்தகம் கோப்பியில் கொண்டு கொடுங்க. அதோட ஒரு 25,000 ரூபா தாங்க. எவ்வளோ? 25,000 ரூபா இருந்தாங்கம்மா. 25,000 ரூபா இருக்குது. சரியா பிள்ளைய ஒடியாக பார்த்துக்கோங்க. அது மாறி இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டு திட்டத்துக்கு. சரியா வீட்டு கட்டி போட்டு காட்டும், உனக்கு என்ன கட்டி முடியே காட்டணும். அவையில வந்து பாப்பி நம் தாருக்கு அவையில வந்து பாப்பி பார்த்தவ நம்ம சரி அப்படி பாருங்க. சரி அது வேற அப்படி அதை தொடர்ந்து பாருங்க. ஓ சரி சந்தோஷம். சரி போங்கம்மா, அதை கொடுத்து பண்ணி கொண்டு போங்க. சரி போயிட்டு வாங்க. முதல் கடை வந்து நாங்கள் எல்லாம்
போவான். இன்னொரு தடவை தருவோம், கட்ட கட்ட தருவோம் அந்த காசு. என்ன அவள் வந்து பாப்பி இருந்தாங்க அம்மா சரியா கட்டி முடிய மாட்டது. அவள் வந்து பாத்துட்டு உள்ள உங்களுக்கு தருவோம். தாங்க 15,000 ரூபா தாங்க தாங்க தாங்க. இந்த அம்மா இந்த புத்தகத்துல பாஞ்சிட்டு போங்க போங்க. அங்கெல்லாம் கொண்டே பதிவிங்க, அங்கெல்லாம் கொண்டே பாஞ்சிட்டு பார்த்து 15,000 ரூபா அம்மாட்ட கொடுக்குறேன் காசா. ஒரு 25,000 ரூபா தாங்க. தேவைப்பட நிற மந்துகளுங்க பதிஞ்சிட்டு போங்க. காடை பதியம்மா எனக்கும் எனக்கு எல்லாம் இங்கே பேரும் எனக்கும் எல்லாம் ஆட்டோ ஆப்ரேட் பண்ண முடியும். எனக்கும் எல்லாம் நீ முகத்து இருக்கிற அவ்வளோ வெத்தம் இருக்கு. அது பெரிய திண்டி இல்லை விளங்கிட்டோம். அங்கே இருக்க நீ பிறந்த நினைக்கு இவருக்கு ஒரு நல்ல ஒரு இதில் வந்த நீ 15,000 ரூபா இந்தாங்கம்மா. இப்போ முதற்கட்ட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, பிள்ளைய ஒடியாக பார்த்துக்கொள்ளுங்க சரியாம்மா. கோயிலுக்கு போகிறது இல்லை, நீங்கள் இதை பார்த்தாலே போதும். போயிட்டு வாங்க கோயிலில் நெய் தீ கீர்த்தி ஒன்றும் மேய்க்கதே இல்லை போங்க. இல்லை மச்சா என்ன என்னம்மா உங்களுக்கு என்ன வருதா? உங்களுக்கு என்ன திருமல இல்லை? ஒரு 25,000 ரூபா தாங்க. இந்த 25,000 ரூபா இருக்கு, மடியா பார்த்து கொடுங்க சரியாம்மா. நல்லா சாப்பிட கொடுங்க பிள்ளைக்கு. பிள்ளைக்கு இருந்து வருத்தம் கொடுத்தா கொண்டு வரேன் சரியாம்மா. கண்டுபிடிக்கிற சரியா கொஞ்ச நேரம் நெல்லும் கூட்டி கொண்டு போவான். செய்யறாக்க நிக்கணும். அதுல போய் நெல்லும் பார்த்து போட்டு போய் உதவி செய்வேன். அது மாதிரி காதான முக்கியம் அது கேட்டா அதனால் போய் நில்லுங்க. நான் வேறு உதவிகளும் செய்வேன். போயிட்டு வாங்க. யாரோட வந்தா நீ முதல மட்டும் தானீங்களா? முதல முறை தந்தனான இல்லை உங்களுக்கு மாதா மாதம் எனக்கு சரி. இந்தாங்க வந்தாங்க. அவருக்கு கொடுக்குறது இன்னொரு 10,000 ரூபா தான் கொடுத்து கொடுங்க. இந்த அவருக்கு 10,000 ரூபாயிலையும் பாய் போட்டு பாய்ச்சி கொடுங்க. பாருங்க டியூப் பார்த்தனீங்களா? இதெல்லாம் என்னண்டு ஒரு 20,000 ரூபா தாங்க. மற்ற புத்தகங்கள் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொடுங்க. இந்த 20,000 ரூபா இல்லை இந்தாங்கம்மா. அதில் போய் பதிஞ்சிட்டு போங்க. 20,000 ரூபா இருக்குது. இந்த பிள்ளைய ஒடியாக பார்த்து கொடுத்தா அது ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் நான் சொன்னேன் தானே என்னகிட்டயே வேலை செய்யணும். அவருக்குள்ள இந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொப்பியிலும் கொடுத்து ஒரு பெரிய பொதியும் ஒன்று கொடுத்து விடுங்க. 5,000 ரூபா பொதி, அதோட படிக்கிற புத்தகங்கள் போங்கம்மா. இல்லாட்டி வர மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது வந்தாக்களே வந்து வேண்டி கண்டு போயிருவீங்க. மத தாங்க தாங்க உண்டு. இது எங்கெங்கயோ இருந்து வாரீங்கள எங்கெங்கயோ கேள்விப்பட்டு அந்த பிள்ளைகள் போடுறதால தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறீங்க. இல்லை எந்த நேரமும் இந்த உதவியும் எடுக்கலாம் விளங்கிட்டோம். என்னட்ட எந்த நேரம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து நான் ஒவ்வொரு டைம் படியாக பார்த்து பார்ப்பேன். ஒரேடியாக இப்போ இன்னும் கொஞ்சத்தாலும் நிறைய வந்துடும் ஜனம் முழுக்க. பிள்ளைக்கு வண்டி கொடுத்தா 3 லட்சம் 4 லட்சத்தில் வண்டி கொடுத்தது அதோட குளிக்கிறது தூக்கி கலட்டி நிறையிறது தனியாக போகிறது. நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட ஆசாலே கொடுக்குறோம்ன்ற ஒரு ஆசை இது வருவேன். இல்லை பயம் அதாவது எவ்வளோ உணர்ந்தனீங்க? 25,000 ரூபா உணர்ந்துருக்குறீங்க. நான் 3 லட்சம் ரூபாய் தர போகிறேன். 4 லட்சம் ரூபாய் தர போகிறேன் உங்களுக்கு கேரியம்ல. அந்த 25,000 ரூபாயும்
கொடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணி போட்டு வாங்கினா தான் என்னம்மா குழந்தையில எங்கேருந்து வரீங்க? இந்தாங்க வேலுக்கு பொதியும் படிக்கிற பிள்ளைகள் இருக்க மைண்டில் இல்லை நல்ல சாப்பாட்டு பொதியும் அந்த பெரிய பொதியும் கொடுத்து ஒரு ஆட்டோ காசும் கொடுத்து விடுங்க 2000 ரூபா. சரி மகள் ஒரு மாதம் படிக்கணும். இந்த மூன்று பேருக்கும் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் நிறைய புத்தகம் பாசம் தரணும் இல்லைங்க. படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கோப்பிகள் நிறைய கொடுங்க. நமக்கு வேறு இடங்களில் உதவி கிடைக்கும் என்ன? சரி ஒரு 15000 ரூபாய் இந்த ஆங்கோ 15000 ரூபாய் கொஞ்சம் கலந்து சரியா இந்த 6 மாதம் பார்த்துக்கோ. வீட்டு விட்டு டைம் இல்லாமல் இருக்கா? வீடெல்லாம் இருக்கா? கிடைச்சிருக்கா? கட்டி பிடிச்சிட்டீங்களா? ஆ தெரியுமா தான் கேட்டா அந்த வீட்டுக்காரன் இருந்தாங்க அதை கொண்டு வாங்கோ இருந்தாங்க சரியா கொண்ட காட்டணும் எனக்கு தார் இவரங்க தம்பி அவருக்க பார்த்து கொள்ளுங்க என்ன இவரேன் மற்றத்தையும் எடுத்து வச்சு போட்டு அவர் வேண்டி இருக்கிறாரா வியாபாரம் நடக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. சரி இந்தாங்க என்னம்மா இந்த அம்மாவுக்கு இந்தாங்க ஒரு பெரிய பொதியன் பாராட்ட கொடுத்து விடுங்க. அதோட பஸ்ஸில் வந்திருக்கு அங்கேருந்து பிறந்தேன்னு இந்த செக் பண்ணி போட்டு நான் கதைக்கிறதுக்கு 5 லட்சம் நான் கொடுக்க ரெடி தெரியா ஒரு 25000 ரூபா தாரன் பிள்ளைய வடிவப்பேன் 6 மாதால சரியா சரியா குட்டிக்கு ஒன்றுமே படியா பேர் சரியாம்மா தருவீனம் தருவீனம் ஒரு 1000 ரூபா விட்டு விடுங்க. அங்கே அங்கே போங்கம்மா அதில் போங்கம்மா நிவாரம் நிவாரம் என்ன கால தலையில் என்ன நடந்தார் திரும்ப என்ன நடந்தது தலையில் ஆ ஆ யாரோட முதல் கட்டமாக நான் 20000 ரூபா தருவேன் பேர்ந்த ஒரு காலம் என்ன வந்து தந்திங்கோ அடுத்த ஆட்டத்தில் ஒரு பெரிய பொதியும் கொடுங்க அதோட ஒரு 10000 ரூபாயும் கொடுத்து விடுங்க இந்த பிள்ளைய பாக்குறதுக்கு சரியாம்மா எல்லாம் தந்திருக்கு பொதி கூதுதலாம் அதே 20000 ரூபாய்க்கு வேறு 10 புத்தகங்களும் நிறைய கொடுங்க சரியா படிக்கிற எத்தனையா அம்மா கொண்டு படிக்கிறேன்னு பார்த்து புத்தகங்கள் நிறைய கொடுங்க போங்கம்மா போங்கதால அதில் அது அந்த அக்கா தருவா காசு தர உடனே நான் தாரணுக்கும் நான் இல்லை காசு இந்தாங்க 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 ஒன்றும் ஜோசி அதேம்மா எல்லாம் பிள்ளைக்கு இது மாற்ற உடனே யூரின் இன்ஃபெக்ஷன் வெறும் கவனம் யூரின் இன்ஃபெக்ஷன் வெறும் கவனம் எல்லாரும் என்னால காசுன்னு மட்டும் பழகினீங்கள் தக்க 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 தக்கன்றீங்க எல்லாரும் எல்லாம் என்ன பழகினோம் அப்படி கண்ணை மூடிக்கொண்டுன்றீங்க 50000 ரூபா தாங்க முதல்க வீட்டு திட்டத்துக்கு முடிச்சு போட்டேன்னு சொல்லுவோம் இந்த பேருங்க வீட்டு திட்டம் போய் பார்க்கணும் இவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துருங்க 50000 ரூபா தருவேன் அதை முடிய முடியத்தான் தருவேன் என்ன ஒரு 50000 ரூபா தாங்க வீட்டு திட்டத்துக்கு
அவன் சொல்றீங்களோ தெரியாது. டிக்கெட் பத்தினாலும் வேற ஒன்று சரி ஒரு 20,000 கொடுத்து விடுங்க. ஒரு 20,000 கொடுத்து விடுங்க கொண்டு என்ன சரி கண்ணு மீன் காலு மீன் காலு பாயிண்ட் இந்தாங்கம்மாருக்கு 10,000 உங்களுக்கா காது கேட்காண்ட அந்த அவர்கிட்ட போய் சொல்லுங்க கேட்கறது பல விஷயம் கேட்கும் அந்த அங்க போங்க அங்க அக்கானுக்கு தெரியுதானே உங்களுக்கே விளங்குது. ஆனா உங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். உங்களால இன்றைக்கு நிறைய பேர் என்னட்ட வந்து உதவி செய்ய எனக்கு உதவி செய்யறதுக்குரிய பலனை எடுத்து வந்திருக்கிறீங்க நீங்க தான். உண்மையில நீங்க கிரேட். உங்களால் தான் இவ்வளோ எல்லாட்டையும் இவ்வளோ சினம் பெறாது. கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு வரையும் நம்ம அங்கே கேள்வி போட்டோம் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் அவையில் சொல்லிச்சு நம்ம வந்ததாலும் அவைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. பாருங்க இவையில் இவையில் கூட இவையில் கேள்விப்பட்டு வந்தாங்க நான் 100 பேர் வந்திருக்கணும் இவையிலுக்கு ஒன்றும் செய்யலாத ஒரு 2,000-3,000 ரூபா கொடுத்து விட போகிறேன். வரலையும் என்ன இருக்க விட மாட்டேன். ஆனால் உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் இடவெளியில் திருப்பி செய்றீங்க வருஷத்துக்கு செய்த நீங்கள் 14ஆம் தேதி இன்றைக்கு 25ஆம் தேதி காசு எல்லாம் அங்கேருந்து வருது. இல்லை எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்டுருக்காரு எல்லார்ட்டையும் கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த காசு எனக்கு எங்கால வருது இங்கால வருது இங்கே பிடுங்குறோன்னு கேட்க வேணாம்னு சொல்லுங்க. வேற ஒன்று கேட்டு சொல்லுனா அந்த அங்கே பிடுங்குறான்னு இங்கே பிடுங்குறது கேட்க எல்லாம் ஒஃபிஷியலாக கொண்டாடுற காசு இந்த காசு சொந்த காசு இந்த பிள்ளையில ஒரு மாதத்துக்கு 4 கோடி ரூபா உழைப்பார் எல்லாம் தள்ளி மிச்சமா ஒவ்வொரு பிள்ளையிலும் மவுண்ட் பிள்ளைகளும் 4 பிள்ளைகளும் அப்படி தான். ஆனால் அவையில் பிள்ளைகள்கிட்ட கூட வேண்டிய இல்லை நான் என்னட்டே இருக்கு ஏன் நான் பிள்ளைகிட்ட வேண்டுவேன் என்னட்ட கோடிக்கணக்காக இருக்கு நான் கோடீஸ்வரன் இல்லை அது என்ன சொல்றது இருக்கிறது இந்த வயிறு வச்சிருக்கிறாரு அந்த நிலைமைக்கு என்ன குறையாது இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் கொடுப்பான்னு இருக்க விட மாட்டேன். இதெல்லாம் எடுத்த எடுத்த பேர் தான் தொடர்ந்து நடக்கும் அதிர்ச்சி இருக்கு.